வெல்கம் பேக். நான் ராஜேரி அபுனிஹான். சென்ற வாரத்தில் பல சுவாரஸ்யமான செய்திகள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அஇஅதிமுகவுடைய பொதுக்குழு சம்பந்தமான ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியே வந்திருக்கு. அந்த தீர்ப்பு நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூலை 11ஆம் தேதி எடுக்கப்பட்ட பொதுக்குழு முடிவுகள் அனைத்துமே செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொதுக்குழுவில் முக்கியமான முடிவு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்தை பொருளாளர் பதவியிலேருந்து தூக்குறோம் அப்படின்னாங்க. உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குறோம்னாங்க. முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளராக அதில் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழுவில் முடிவெடுத்திருந்தாங்க. இப்போது அந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொன்னதுனால, அதாவது எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அந்த அறிவிப்பு செல்லுங்கிறதுனால, அவர் என்னென்னா அதுக்கு பிறகு எடுத்த தீர்மானங்களோ எடுக்கப்பட்ட முடிவுகளோ அனைத்துமே வந்து கட்சிக்கு கட்டுப்படும், அனைத்துமே வந்து லீகல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ அதில் அவர் அதுக்கு பிறகு என்ன எடுத்தாரு, என்ன முக்கியமான முடிவுகள் எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமான முடிவு என்னன்னா, ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாரு. அவர் மட்டும் கிடையாது, மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்தியலிங்கம் போன்ற முக்கிய தலைவர்களுடையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கிட்டாரு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்சி பதவியிலும் தூக்கப்பட்டது. அப்போ இது எல்லாமே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக, ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கூட வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துகிட்ருக்கு. அவர் என்ன நினச்சாருனாக்கா, நமக்கு வந்து பக்கபலமாக பாரதிய ஜனதா கட்சி இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், அவங்க நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க, அவங்க வந்து நம்மளை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க, இல்லைனா கட்சியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க, இன்றைக்கு அறிவித்த ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் அவர் பயங்கர ஏமாற்றத்தோடு இருக்கார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அண்ணாமலை வந்து அவர் வந்து ஏமாத்திட்டார் அப்படின்ட்டு சென்ற காலங்களில், அதாவது ஒரு 10 நாளைக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல், இரட்டலேசனம் வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது வந்து அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. உடனே அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து எங்களுடைய வேட்பாளர் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டலேசனத்துக்காக அஇஅதிமுகவுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. சீரியஸாக இருந்து இதை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அதை குவாஷ் பண்ணி இப்போது அவங்க கண்ட்ரோலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துகிட்ருக்கு. இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் வந்து அரசியல் அனாதை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இப்போ அந்த அரசியல் அனாதை வார்த்தை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் செட் ஆகும். அவருடைய எதிர்காலமே ரொம்ப இருண்ட பக்கமாயிட்டிருக்கு. அவர் என்ன செய்வார் அப்படின்னே தெரில. ஒன்று, அவர் வந்து சசிகலாவோட கூட்டணி வைக்கலாம், அப்படி இல்லைனாக்கா அவர் பாரதிய ஜனதா கட்சியிலேயே போய் ஐக்கியமாயிடலாம், அப்படி இல்லைன்னா அவர் தனி கட்சி தொடங்கலாம். இது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று அந்த ரிசல்ட் வந்த புதுசில் யாரும் வந்து ஒரு ஆறுதல் சொல்ல கூட வரலையா, சென்னையில் இருக்கிற கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு யாருமே வரல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துட்டு. என்னடா நம்ம வந்து நிறைய பேர் நம்பி இருந்தோம், யாருமே நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலையே அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து டெல்லியிலேருந்தோ இல்லை தமிழகத்திலேருந்தோ யாருமே வந்து அவருக்கு வந்து கூப்பிட்டு பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட யாருமே சொன்ன மாதிரி தெரியல. அவர் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சேலையில் முள்ளு மாட்டினாலும் முள்ளில் சேலை மாட்டினாலும் கிளியிறது சேலத்தான் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட ஓபிஎஸ் கூட்டணி வச்சாலும், ஓபிஎஸ் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சாலும் பாதிக்க போகிறது என்னமோ ஓபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மீண்டும் முந்தநாள் 2 நாளைக்கு முன்னாடி மீண்டும் ஏற்பட்டிருக்குது. மிகப்பெரிய பாதிப்புகள், இதனால் வந்து மீட்பு பணி வந்து பயங்கரமான தோய்வு அடைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேச அந்த இடத்துலையும் வந்து நம்ம இந்தியாலையும் எடுத்துக்கிட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நாளில் சேம் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையிலையும் சில இடங்களில் வந்து அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. மக்கள்லாம் வந்து பில்டிங்லேயும் கீழே வந்திருக்காங்க. பட் இது வந்து எர்த்குவேக்காக ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி, ரிக்டர் மேக்னிட்யூட்டில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போது இது வந்து மெட்ரோ பணி நடக்குது இல்லை ட்ரெயின், அதனால் வந்து பூமிக்குள்ளே ஓட்ட போகிறதுனால அதிர்வுகள் ஏற்படும்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க மெட்ரோ தரப்புல என்ன இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக ஏற்பட்டிருக்கு. அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் நார்மலாக ஒரு பைக்குக்கோ இல்லை காருக்கோ ஒரு நம்பர் வாங்குறீங்கன்னா எவ்வளோன்னு வாங்குவீங்க? சாதாரணமாக ஒரு எனக்கு பிடிச்ச நம்பர் வேணும், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பர்த் டேட் வேணும், இல்லை எனக்கு ராசியான நம்பர் வேணும் அப்படின்னு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து, ஹிமாச்சல் பிரதேசில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடியே 1,00,000 ல 1,12,00,000 ரூபா கொடுத்து ஒரு நம்பர் வாங்கியிருக்காங்க.
HP 99999 இது வந்து ஆன்லைன் பிட்டிங்கில் கவர்மெண்ட்டாலே கொடுக்கப்பட்டு அது வந்து பிட்டிங் ரைஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. 1 crore வந்து 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வந்து நம்பர் வாங்கியிருக்காரு. இந்த நம்பர் அது அவர் வந்து எந்த வாகனத்துக்கு வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. டிவிஎஸ் ஸ்கூட்டிக்கு தான் வாங்கியிருக்காரு. என்னடா அது டிவிஎஸ் ஸ்கூட்டியே 100,000 கூட வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து மேபி டிவிஎஸ்காரங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க வச்சாங்களா, இல்லை அவர் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி அந்த டிவிஎஸ் ஸ்கூட்டிக்காக அந்த நம்பர் வாங்கினாரா அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 1,12,00,000 கொடுத்து ஒரு நம்பர் வாங்குறதுலாம் அப்படி ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் வடக்கன்ஸ் அதிகமாக இருக்கிற ஹிமாச்சல பிரதேசத்தில் அப்படி இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு இடைத்தேர்தல். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து திமுக ரொம்ப அக்ரெசிவாக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ மிகவும் வந்து உற்சாகத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரெட்டைல சின்னம் கிடச்சோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாயிருச்சு. இப்போ வந்து இந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து அவங்களுக்கு மீண்டும் உற்சாகப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கடையில் என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா நாம் தமிழர் கட்சி மேலே வந்து பலவிதமான அலிகேஷன் சொல்லப்பட்டு அவங்க மேலே வந்து பலவிதமான கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒருதலைபட்சமாக வந்து முடிவெடுக்கிறாங்க, பாரபட்சமாக இருக்காங்க, எங்களை வந்து பழி வாங்குறாங்க, இதுக்காக வந்து அவங்க வந்து எலெக்ஷனே வைக்க தேவையில்லை, ஒரே திமுக தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்பவம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் மேனகா 2-3 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த 2-3 இடத்துல பிரச்சாரம் பண்ணது வந்து பர்மிஷன் வாங்காமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதே நேரத்தில் சீமான் வந்து திமுகவை தாக்கி பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்த உடனே சீமான் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கல்லால் நாம் தமிழர் கட்சியை திமுகக்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏற்பட்டுருக்கு. இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா திமுக வந்து பணம் கொடுக்குறாங்க, திமுக வந்து கொலுசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. அவங்கள ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் சிவாஜியில் சொல்லுவார்ல ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ட்டு, அதை மாதிரி ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் வெளியிலும் நிறுத்துட்டாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அந்த செய்தியாளர் பாதிக்கப்பட்ட செய்தியாளர் நியூஸ் தமிழ் 24/7 நினைக்கிறேன் அந்த செய்தியாளரையும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஈரோடே வந்து ஒரு பெரிய பதட்டமான நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்டிங்கன்னா ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த கொலுசு அதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து 15,000 கிட்ட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்கா இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் தொகுதியிலேயும் வந்து இடைத்தேர்தல் வராதான் மக்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து பைசா விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாகவும் சரி மனசாட்சியும் படியும் சரி நாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக காசு வாங்குறது நம்மளே நம்ம விற்கிறதுக்காக சமம். அதுக்கப்புறம் வந்து ஆட்சியாளர்கள் சரியில்லை அதிகாரிகள் சரியில்லைன்னு நம்ம எங்கேயுமே வந்து முறையிடக்கூடாது. அந்த ரைட்ஸும் நமக்கு போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு தான் ஓட்டே போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஜனநாயக உரிமையை கூட நீங்கள் காசு வாங்கிட்டு தான் விட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா அப்புறம் நீங்கள் எதுக்கு எனக்கு வந்து தண்ணி வரல கரண்ட் வரல தண்ணி வரி ஏற்றிட்டாங்க கரண்ட் வரி ஏற்றிட்டாங்கன்னு கூச்சல் போகிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லையே. அதனால் நீங்கள் தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படிங்க எல்லாருமேத்தையும் அதான் நீ பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கடன்லாம் கட்டிட்டாரு அப்படிங்கிறதுனால அவரோட பங்குகள் வந்து உயர்ந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக மக்கள்லாம் வந்து சரி ஓகே நிலம வந்து சரியாச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃப்ராடு தரம் பண்ணி விக்கிபீடியாவில் அதானி கம்பெனியை பற்றியும் அவருடைய ஷேரை பற்றியும் தப்பு தப்பான நிகழ்வுகள் வந்து அவங்க வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க இதெல்லாமே தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கே சரசரசரண்டு அதானி பங்குகள் கேஸாக இருக்கட்டும் எல்லாருமே சரசரசரண்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விக்கிபீடியாங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா யார் வேணாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் போடலாம், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து யார் வேணாலும் வந்து திருத்தலாம், ஒரு 5 times அந்த மாதிரி திருத்தலாம். அவங்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கரெக்டாக என்னான்ட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா விக்கிபீடியாவில் என்ட்ரு பண்ணிக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண ஒரு விக்கிபீடியா நம்ம நினைக்கிறோம், விக்கிபீடியாவை பார்த்தே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க பேர் சொல்ல விரும்பல அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த விக்கிபீடியானால் பயங்கரமான நஷ்டத்தை சந்திச்சிருக்காரு அதானி. இதான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸாக இருந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் பிரச்சாரம் வந்து பயங்கரமான லெவலில் போயிட்டுருக்குது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் பாஜகவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், காங்கிரஸும் கண்டிப்பாக விடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ பவன் கேரா காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய பவன் கேரா இன்று அசாமில் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட காரணம் கேட்டிங்கன்னாக்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும்.
நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஃபுல் நேம் சொல்றதுக்கு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படின்னு சொல்றதுக்கு நரேந்திர கௌதம் தாஸ் மோடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுக்காகவே அவர் ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய ஆப்ரேஷன்ல கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேற்கொண்ட ஒரு பெரிய ஃபோர்ஸை கொண்டு அவர் வந்து ரன்வேலையே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பயங்கர ஹாட் நியூஸாக இருந்துட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, விஜய் மல்லையா வந்து ஃப்ளைட்டை தப்பிச்சாரு, அவரையும் வந்து நீங்கள் ரன்வேல போய் அவரை பிடிக்கல, அதே மாதிரி நீரவ் மோடி, அதே மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே கடன் வாங்கிட்டு தப்பிச்சு போனாங்களே, அவங்களெல்லாம் வந்து ஏன் பிடிக்காம சாதாரணமாக ஒரு பேரை மாற்றி சொன்னதுக்காக இவர் வந்து பிடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி மற்றும் சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபுனிஹான். நன்றி.